முதல்ல நம்ம ஒரு மனை வாங்குறோம்னா வீடு கட்டுறதுக்காக தான் மனை வாங்குறோம். ஒரு வீடுனா எவ்வளோ பாதை இருக்கணும், எவ்வளோ சுற்றுச்சூழல் இருக்கணும், எவ்வளோ சுற்றுப்புறங்கள் இருக்கணும், இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு வீடு கட்டுறது வீடு கட்ட முடியும். அதற்காகத்தான் நம்ம மனை வாங்குறோம். அதுக்காகத்தான் அரசாங்கம் ஒரு ஆணை போட்டிருக்கு. அதாவது இப்போ ஒரு அரசாணம் என்ன போட்டிருக்கு, 20/10/2016 முன்னாடி வாங்கின வீட்டடி மனைகள் எல்லாமே அங்கீகரிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு அரசாங்க அமைப்பு, அதாவது உள்ளூர் திட்ட குழுமம், பஞ்சாயத்து போர்டு, அதாவது நகர்ப்புறம் ஒரு கார்பரேஷன் லிமிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து உள்ளூர் திட்ட குழுமம்னு ஒரு அமைப்பு இருக்குது. அதே போல் கிராம பஞ்சாயத்துன்னு வச்சுக்கோங்க, நகர ஊரமைப்பு பிரிவு டிடிசிபின்னு சொல்லுவாங்க, அப்படி ஒரு அமைப்பு இருக்குது. இந்த இரண்டு அமைப்புகள் தான் வீட்டடி மனைகளை அங்கீகரிக்கக்கூடிய அதிகாரமுள்ள ஒரு அமைப்பு. இவங்கள்ட்ட முறைப்படி விண்ணப்பம் செஞ்சு அதை அங்கீகரித்து வாங்கணும். இதில் நீங்கள் வாங்கினது வந்து தனி நபருக்கான தனி வீட்டடி மனை, சிங்கிள் பிளாட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சிங்கிள் பிளாட்டுக்கு நீங்கள் முதலில் அனுமதி வாங்கணும்னா உள்ளூர் திட்ட குழுமத்தில் முதல்ல விண்ணப்பித்து அவங்களோட அனுமதி பெற்று அதுக்கப்புறம் அவங்க சொல்கிற அந்த இதுக்கு அங்கீகரிக்க வேண்டிய பணம், கட்டணங்கள், சீரமைப்பு பணிகள் செய்வதற்கான எல்லா கட்டணத்தையும் செலுத்தி அங்கீகாரம் வாங்குவது. பஞ்சாயத்துன்னு வச்சுக்கோங்க, பஞ்சாயத்துனா டிடிசிபி அப்ரூவல், அதாவது நகர் ஊரமைப்பு இயக்கம், அவங்ககிட்ட அப்ரூவல் பண்ணி அவங்க கன்சர்ன் பஞ்சாயத்துக்குள்ளே அதுக்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டு உங்களோட இது வந்து அங்கீகரிக்கப்படும். இது ஒரு தனி வீட்டடி மனைக்கான ஒரு வரைமுறை. இதே வந்து லே அவுட்டு போடுறீங்க, ஒரு பெரிய பிளாட் ஒரு 2 ஏக்கர் வச்சுக்கோங்க, 2 ஏக்கரை வந்து நீங்கள் லே அவுட்டு போகிறீங்க. லே அவுட்டுன்றது ஒரு பிளான் போட்டு வீட்டடி மனைகளாக விற்பதற்காக பிரிக்கப்பட்ட மனைகளாக இருக்குது. இந்த மனைகள் வந்து 2016 அக்டோபர் 20 அப்புறம் லே அவுட்டு வாங்கும் பொழுது அணுகுசாலை 30 அடி அணுகுசாலை வேணும், உள் ரோடு வந்து 23 அடியில் வேணும், ஓஎஸ்ஆர்னு சொல்லுவாங்க ஓப்பன் ஸ்பேஸ் ரிசர்வ், அதாவது திறந்த வெளி இவ்வளோ இருக்கணும். ஏன்னா ஒரு உள்ளாட்சி வந்து உள்ளாட்சியோ ஒரு ஒரு அரசாங்கமோ உங்களுக்கு வந்து ஒரு வீடு கட்டும் பொழுது உங்களுக்கு தேவையான அணுகுசாலைகள், கரண்ட், மின்சாரம், அப்புறம் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு ஒவ்வொரு இடங்களுக்கும் இவ்வளவு தான் வீடு கட்டணும், இவ்வளவு மின்சாரம் செலுத்துறதுக்கு, உள்ளாட்சி துறைகள் உங்களுக்கு தேவையான வசதிகளை செஞ்சு கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு இந்த பாதைகளை வந்து நீங்கள் பதிஞ்சு கொடுக்கணும். பதிஞ்சு கொடுத்தா தான், இல்லைன்னா லோக்கலில் அவங்களுக்கு தேவையான இடத்துல சின்ன சின்ன இடங்களில் அவங்க நினச்ச இடத்துல பில்டிங் கட்டிக்கிட்டு ஒரு பொதுவெளி இருக்காது, ஒரு சாலை வசதி இருக்காது, இந்த பிளாட்லேருந்து அந்த பிளாட்டுக்கு போக முடியாது. அப்படியெல்லாம் முதல்ல பஞ்சாயத்து போர்டில் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஒரு பஞ்சாயத்து கிராமப்புறங்களில் பஞ்சாயத்து தலைவரே பார்த்து சும்மா எதையாச்சும் ஒரு பிளாட் போட்டுருவாங்க, அதில் வந்து பாதை இருக்காது, கிடச்ச இடத்துல வீடு கட்டிடுறது, ஒரு வீட்டுக்கும் இன்னொரு வீட்டுக்கும் முன்னது பாதை இருக்காது, தொடர்பு இருக்காது, காற்று போக முடியாத அளவுக்கு இருக்கும், வெளிச்சம் போக முடியாமல் இருக்கும். இதெல்லாம் ஒழுங்குபடுத்தணுன்றதுக்காகவே இந்த அரசாணை பிறப்பிக்கப்பட்டு இதுக்குன்னே பிரத்யேகமாக உள்ளூர் திட்ட குழுமம் இதுக்கு வந்து இந்த அளவு தான் இருக்கணும், நிர்ணயிக்கப்பட்ட வரையறுக்கப்பட்ட லே அவுட் போட்டு அதுக்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டு அதுக்கு உள்ளாட்சி வந்து வாட்டர் சப்ளை, மின்சாரம் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறதுக்கு இந்த உள்ளூர் திட்ட குழுமத்தின் அனுமதி பெற்ற மனைகளுக்கு மட்டுமே வந்து இப்போ பதிவும் பண்ணுறாங்க. இது வந்து எல்லா மக்களுக்கும் வந்து ஒரு விழிப்புணர்வுக்காகவும் நல்ல நல்ல விஷயந்தான் இதை பண்ணுறது. அதில் வந்து இந்த அனுமதி வாங்கி பண்ணணுன்றது ஆரம்பத்துலேருந்தே இருக்குது, ஆனால் அதை மக்கள் சரிவர கடைபிடிக்காதனால இப்போ கிரயம் போடும்பொழுது அதை வந்து மஸ்ட்டுன்னு கொண்டாண்டாங்க. அதனால் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து நிச்சயமாக அப்ரூவல் வாங்கி பதிகிறது வந்து ஒரு கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி எதுக்காக நம்ம அங்கீகாரம் வாங்குறோன்றது ஒரு காரணம். இந்த மாதிரி அங்கீகாரம் வாங்கினா தான் உள்ளாட்சி அமைப்புகளிலும் மாநகராட்சியும் உங்கள் வீட்டுக்காக, இப்போ ஒரு வீட்டுக்கு வீட்டடி மனை இருக்காங்க வீட்டுக்காக, ஒரு வீட்டுக்கு தேவையான பாதாள சாக்கடை அமைப்பு, மின்சாரம், தண்ணீர் சப்ளை இதெல்லாம் வந்து அப்போ தான் வந்து மாநகராட்சியும் உள்ளாட்சியும் உள்ளாட்சியில் உள்ளூராட்சியும் வந்து கொடுக்க முடியும். அதுக்காக இந்த வரமுறைப்படுத்தின இதை வந்து கட்டாயப்படுத்தினதுனால தான் உங்களுக்கு ஈஸியாக வந்து இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க.